வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் அதாவது ஒன் ஸ்டாப் சென்டரில் காலியாக உள்ள மைய நிர்வாகி மூத்த ஆலோசகர் தகவல் தொழில்நுட்ப பணியாளர் களப்பணியாளர் மற்றும் பாதுகாவலர் ஓட்டுநர் பதவிக்கான காலியிடங்களுக்கு விண்ணப்பங்களை வாங்கிட்டு இருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீங்கள் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் நேரில் விண்ணப்பிக்கலாம் அல்லது தபாலில் விண்ணப்பிக்கலாம் அல்லது மின்னஞ்சல் மூலமாக இமெயில் ஐடியில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க இந்த வேலைக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் தேர்வு கிடையாது நேர்காணல் மட்டும் அட்டன் பண்ண போதும் கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பாஸ் ஆனவங்க ஃபெயில் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம் டிப்ளமோ படித்தவர்கள் டிகிரி படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது எத்தனை இடங்கள் கல்வி தகுதி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களா என்ன சேலரி தரப்போகிறாங்க வயது வரம்பு என்ன லாஸ்ட் டேட் என்ன யாரெல்லாம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் நம்ம விரிவாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பானை அதாவது எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டத்தில் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க திருப்பூர் மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியே என்ன வேலை பார்த்தீங்கன்னா மைய நிர்வாகி மூத்த ஆலோசகர் தகவல் நுட்ப தகவல் தொழில்நுட்ப பணியாளர் களப்பணியாளர் மற்றும் பாதுகாவலர் ஓட்டுநர் பணிக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து திருப்பூர் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க கீழே நான் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் பூர்த்தி செஞ்ச விண்ணப்பங்கள் வந்து விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர் அரையன் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு தரைத்தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருப்பூர் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் நேரில் கொடுக்கலாம் தபாலில் அனுப்பலாம் இல்லைன்னா இமெயில் ஐடியில் அனுப்பலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கலாம் மைய நிர்வாகி போஸ்ட்டுக்கு வந்து ஒரு காலம் இடம் வச்சிருக்காங்க இதுக்கு மாத ஊதியம் முப்பதாயிரம் தரப்படும் வயது வரம்பு நாற்பத்தி ஐந்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் எம்எஸ்டபிள்யூ அல்லது பேச்சலர்ஸ் டிகிரி இன் லா படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பெண்ணாக இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு இந்த துறையில் வந்து குறைந்தது ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்து விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூத்த ஆலோசகர் ஒரு காலியிடம் மாத ஊதியம் இருபதாயிரம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வயது வரம்பு நாற்பத்தி ஐந்துக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைக்கு மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் டிகிரி இன் கிளினிக்கல் சைக்காலஜி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு வந்து திருப்பூர் மாவட்ட பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த துறையில் குறைந்தது மூன்று வருடம் அனுபவம் வந்து இந்த வேலைக்கு கேட்டிருக்காங்க அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப பணியாளர் ஒரு கால இடம் அறுச்சிருக்காங்க இதுக்கு மாத ஊதியம் பதினெட்டாயிரம் தரப்படும் வயது வரம்பு நாற்பதுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வித் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அல்லது இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி அதாவது ஐடி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு ஆண்கள் பெண்கள் இரு பாலரும் விண்ணப்பிக்கலாம் திருப்பூர் மாவட்டத்தில் இருப்பவராக இருக்க வேண்டும் அதாவது வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் தகவல் தொழில்நுட்ப துறையில் வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட்டு பேஸ்டு ரிப்போர்ட்டிங் அண்டு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் குறைந்தது மூன்று வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த வகையில் வே வேலைக்கு வந்து ஒரு காலியிடம் மறச்சிருக்காங்க இதுக்கு மாத ஊதியம் வந்து பதினைந்தாயிரம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு இந்த வேலைக்கு நாற்பது வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் கல்வித் தகுதி எம்எஸ்டபிள்யூ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு பெண்கள் மற்றும் திருப்பூரில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த களப்பணியாளர் வேலை வேலையில் மூன்று வருடம் வந்து அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா பாதுகாவலர் ஓட்டுநர் செக்யூரிட்டி கார்டு வேலைக்கு வந்து இரண்டு கால இடங்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு மாத ஊதியமாக பதினைந்தாயிரம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு இந்த வேலைக்கு வயது வரம்பு கிடையாது அனைவரும் விண்ணப்பிக்கலாம் கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு பாஸ் ஆனவங்க இல்லை ஃபெயிலானவங்க அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க திருப்பூர் மாவட்டத்தில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும் மற்றும் மூன்று வருட செக்யூரிட்டி அனுபவம் இருக்க வேண்டும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த அப்ளிகேஷன் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் என்ன வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நோட் பண்ணிக்கோங்க என்ன செப்பரேட்டாக அது கொடுக்கல ஒன்றுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் ஒரே அப்ளிகேஷனில் ரெண்டு வேலை மூணு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க என்ன வேலையை நீங்கள் போட்டுட்டு உங்கள் பேர் டேட் ஆஃப் பர்த்து அட்ரஸ்ஸு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இங்கே ஃபோட்டோ ஓட்டிக்கோங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே வந்து நீங்கள் என்ன டிகிரி என்ன படிச்சுருக்கீங்க டிப்ளமோ எந்த யூனிவர்சிட்டி எந்த டியூரேஷன் என்ன ஃப்ரம் டூ என்ன கோர்ஸு மெயின் கோர்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்ருவோம் அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வந்து எந்த என்ன பதவி என்ன ஆர்கனைசேஷன் என்ன கம்பெனி எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுங்க இதெல்லாம் நீங்கள் ஃபில் அப் பண்ணி நீங்கள் நான் மேலே சொன்ன அட்ரஸ்க்கு பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யூ இது போன்ற வீடியோக்களுடன் மீண்டும் சந்திப்போம்